நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துக்களும் பேச்சுக்களும் அடங்கிய நூல் தொகுதிகளின் வாசிப்புகளை கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை நமக்கு வழங்கியவர் டாக்டர் ரேணுகாதேவி புதுச்சேரி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துக்களும் பேச்சுக்களும் அடங்கிய இரண்டாம் நூல் தொகுதியில் தலைப்பு ஐந்து பதிவு ஒன்று இந்தியாவில் சிறுநில உடைமைகளும் அவற்றுக்கான தீர்வுகளும் ஒன்று வேளாண்மையின் முக்கியத்துவம் வாழ்க்கை நடத்த மேற்கொள்ளும் பொருளாதார வழிமுறைகளை பற்றிய ஆய்வு எப்போதும் முக்கியமானதாகும் இவை பொதுவாக தொழில்முறையாகவோ பொருளாதார சேவை பணிகளாகவோ அமைகின்றன நாம் முதலில் தொழில்முறைகளை மட்டும் பார்ப்போம் அவற்றை முதன்மை தொழில்கள் துணை தொழில்கள் என இருவகைப்படுத்தலாம் முதன்மை தொழில்கள் நிலம் மண் நீர் போன்ற இயற்கை பொருள்களிலிருந்து பயன்படு பொருட்களை படைக்க உதவுகின்றன இவை வேட்டையாடல் மீன்பிடித்தல் கால்நடை பராமரித்தல் மரம் வெட்டும் தொழில் சுரங்கம் அகழ்தல் போன்ற வடிவங்களில் அமைகின்றன இந்த முதன்மை அல்லது பொருளாக்க தொழில்கள் இரு வழிகளில் அடிப்படையானவை இத்தொழில்கள் ஒன்று மனிதன் வாழ பயன்படும் மூலப்பொருட்களை கனிவளங்களிலிருந்து பிரித்தெடுக்க உதவுகின்றன இரண்டு உற்பத்தி தொழில் அல்லது துணைத் தொழில்களுக்கான கச்சா பொருட்களை பிரித்தெடுக்க உதவுகின்றன அதாவது டாக்டர் ஃப்ராங்க்லின் மொழியில் விளக்குவதானால் அவை உருமாற்றமடைந்த பொருட்பண்ணங்களை தருகின்றன தேசிய முக்கியத்துவத்தை கருதும் போதும் முதன்மை தொழில்களின் பங்கு மிக பெரியதாகும் முதன்மை தொழில்களுள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வேளாண்மை அல்லது பண்ணை தொழிலே இந்த வேளாண்மை மிக பழமையான தொழில் மட்டுமல்ல மற்ற முதன்மை துணை தொழில்கள் யாவும் சார்ந்துள்ள அடிப்படை தொழிலாகும் இத்தொழில் உணவு படைக்கும் தொழில் என்றும் குறிப்பிடப்படுகிறது இதன் அடிப்படை பிரச்சனைகளில் நாம் ஆழ்ந்த கவனம் செலுத்த வேண்டிய தேவையை முன்னணிக்கு கொண்டு வர போதுமானதாகும் வேளாண்மையையே முழுமையாக நம்பி வாழ வேண்டிய நிலையில் உள்ள இந்தியாவை போன்ற நாடுகளை கருதும் போது இத்தொழிலின் அவசியத்தை மேலும் விவரிக்க வேண்டியதில்லை வேளாண்மை விளைச்சலை சார்ந்த வேளாண் பொருளாதார பிரச்சனைகளாக எதை விளைவிப்பது அடிப்படை உற்பத்தி காரணிகளை எந்த விதத்தில் பயன்படுத்துவது சாகுபடிக்கு உகந்த நில அளவு நில உடைமை முறை போன்றனவாகும் நிலத்தின் சாகுபடி அளவு விவசாயத்தின் உற்பத்தி திறனை பாதிப்பதால் அது மட்டுமே இந்த ஆய்வில் விவரிக்கப்பட்டுள்ளது சப்டைட்டில் உபத்தலைப்பு இரண்டு இந்தியாவில் சிறுநில உடைமைகள் சில நாடுகள் பெருமளவில் சிறுநில உடைமைகள் கொண்ட நாடுகளாகவும் பிற நாடுகள் பெருநில உடைமைகள் வாய்ந்தனவாகவும் உள்ளன ஆதம் ஸ்மித் கூற்றுப்படி குடும்பத்தின் முதல் பிள்ளை மட்டும் நிலச்சொத்துரிமை பெறும் பாதுகாப்பு சட்டத்தை பின்பற்றியதாலும் குறிப்பாக இராணுவ வாழ்க்கையின் கெடுபிடிகள் பெருநில உடைமைகளை திரட்டவும் பாதுகாக்கவுமான வாய்ப்புகளை நெல்கியதாலும் பெரும் நில உடைமைகள் பல நாடுகளில் அடிப்படை பொருளாதார முறையாக அமைந்துவிட்டன மாறாக பெரும்பாலும் அமைதி நிலவும் நாட்டில் குடும்பத்தினர் அனைவரும் நிலத்தை பங்கீட்டில் பிரித்து கொள்ளும் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதால் சிறுநில உடைமைகள் தோன்றுகின்றன அவர் கூறுகிறார் அசையும் சொத்துக்கள் போல நிலமும் வாழ்க்கையை நடத்த அத்தியாவசியமானதாகவும் இன்பம் நுகரவும் தேவைப்படும் பொருட்சாதனமாக கருதப்படும்போது போது இயற்கையான சொத்துரிமை பங்கீட்டுச் சட்டம் குடும்பத்தில் சந்ததியினர் அனைவருக்கும் குடும்ப நிலத்தை சமமாக பகிர்ந்தளிக்கிறது ஏனெனில் தந்தைக்கு தனது மக்கள் அனைவரது வாழ்க்கைப்பாடும் இன்ப நுகர்வும் சம அளவில் இருக்க வேண்டும் என்பது முக்கியமானதாகிறது சிறுநில உடைமைகளுக்கு இது வழிவகுக்கிறது ஆனால் நிலம் வெறும் வாழ்க்கைக்கான சாதனம் மட்டுமன்று அதிகாரம் மற்றும் பாதுகாப்பின் குறியீடாக கருதப்படும்போது போது பிரிக்கப்படாமல் தனியொருவருக்கே அடுத்த தலைமுறையிலும் உரிமையாக்கப்படுகிறது ஒழுங்கு வரையறையற்ற அக்காலங்களில் நிலம் பல துண்டங்களாக சிதறுகையில் ஒவ்வொரு சிறு துண்டையும் அண்டை பறிக்க வாய்ப்பிருந்தது எனவே நிலம் முற்றிலுமாக சிதைந்து பாழ்பட்டது ஆகவே பெருநில உடைமைகள் குடும்பத்தில் முதல் குழந்தைக்கு மட்டும் நில சொத்துரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உரிமை மாற்றம் செய்யப்பட்டன இது பெருநில உடைமைகள் உருவாகி பாதுகாக்கப்பட வழிவகுத்தது எனவே இங்கிலாந்து பெருநில உடைமை நாடு புரட்சிக்கு பிறகு பிரெஞ்சு சிறுநில உடைமைகளின் நாடாயிற்று ஹாலந்து டென்மார்க் நாடுகளுக்கும் இது பொருந்தும் இந்தியாவைப் பற்றி எண்ணும்போது கீழ்காணும் பட்டியலில் உள்ள அளவு நில உடைமைகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஒன்றிலும் தனித்தனியாகவும் நேரடியாகவும் நிலவியதாக அறிகிறோம் சராசரி நில உடைமை பரப்பு ஏக்கரில் தரப்பட்டுள்ளது ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு அசாம் மூன்று புள்ளி முப்பத்தி ஏழு ஏக்கர் பம்பாய் இருபத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஏக்கர் மத்திய மாகாணங்கள் பதினேழு ஏக்கர் சென்னை ஏழு ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு அஸ்ஸாம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஏக்கர் பம்பாய் இருபத்தி மூன்று புள்ளி தொண்ணூறு ஏக்கர் மத்திய மாகாணங்கள் நாற்பத்தி எட்டு ஏக்கர் சென்னை ஏழு ஏக்கர் பரோடா ராஜ்யத்திலிருந்து மிக அண்மை காலத்தை சார்ந்த மிகச் சரியான விவரங்கள் ஆனால் குறுகிய பரப்பளவை சார்ந்தவைதாம் நமக்கு கிடைத்துள்ளன கீழ்வரும் பட்டியலில் குறிப்பிட்ட மாநில நில உடைமைகளுக்கான புள்ளி விவரங்கள் பைக்காக்களில் தரப்படுகின்றன எட்டு பைக்கா என்பது ஐந்து ஏக்கர் இந்த பட்டியலை படமாக இணைக்கிறோம் காணொலியை நிறுத்தி பார்த்துக்கொள்ளவும் பூனாவுக்கு அருகில் அமைந்த பிம்பாலா சௌதாகார் என்ற கிராமத்தின் சிறுநில உடைமைகள் குறித்து மேலும் விவரமாக டாக்டர் எச் எஸ் மான் என்பவரும் அவரது உடன் பணியாற்றிய ஆய்வாளர்களும் ஆய்வு நடத்தினர் கீழே உள்ள பட்டியலில் அக்கிராமத்தின் நில உடைமை அளவுகள் தரப்படுகின்றன இந்த பட்டியலையும் படமாக இணைக்கிறோம் காணொளியை நிறுத்தி பார்த்து கொள்ளவும் இந்த பட்டியலிலிருந்து பம்பாய் மாநில இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஏக்கரிலிருந்து பிம்பாலா சௌதாகர் கிராமத்தின் ஒன்று முதல் இரண்டு ஏக்கர் வரை சராசரி சிறுநில உடைமை வேறுபடுவதை காணலாம் நிகழ்ச்சி அடுக்கு என்பது அந்நிகழ்ச்சி குறிப்பிட்ட புள்ளியில் எத்தனை தடவை நிகழ்கிறது என்ற எண்ணிக்கையை குறிக்கும் இந்தியாவில் இந்த சிறுநில உடைமையின் மிகச்சிறிய அளவுதான் வேளாண்மை துறை வளர்ச்சிக்கு பெருமளவு குந்தகம் ஏற்படுத்துகிறது சிறுநில உடைமைகளின் தீமை ஐயத்துக்கிடமின்றி பலதரப்பட்டவை இந்த சிறு நில உடைமையும் ஒரே இடத்தில் நிலச்சிதறலாக இல்லாமல் செறிந்த உடைமையாக அமைந்தால் அவ்வளவு தீமை ஏதும் தராது ஆனால் அவை அப்படி அமையவில்லை துண்டு துண்டாக சிதறிய நிலவுடமையாக அமைந்துள்ளன ஒரு விவசாயியின் நிலவுடைமை வருமான வரிவிதிப்பு விதிப்பு பொறுத்தவரை ஓரிடத்தில் நிலையில் இருப்பதால் கருதப்படுகிறதே தவிர உண்மையில் அது பல பகுதித் துண்டங்களாக கிராமம் முழுவதும் பலர் நிலங்களுக்கு இடையிடையே சிதறியுள்ள இந்த நிலங்கள் எந்த நிலையில் சிதறியுள்ளன என்பதை நிலப்படத்தில் தான் காட்ட முடியும் பண்ணையில் எத்தனை நிலச்சிதற்கள் உள்ளன என அறிந்து படம் வரைந்து தர இயலாது என்பதால் இத்தோடு நாம் நிறைவடைய வேண்டியதுதான் நிலச்சிதறல்கள் ஒவ்வொரு நில உடைமையிலும் சிதறியுள்ளது என்பதை தெளிவாக காட்டும் ஆனால் இந்தியாவில் அமைந்த சிறுநில உடைமைகள் குறித்த இந்த வகை புள்ளி விவரத்தை யாரும் தொகுக்கவில்லை ஆனால் மாணவிமிகு ஜிஎஃப் கெட்டிங்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அரசிற்கு அனுப்பிய குறிப்பில் பம்பாய் மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களிலிருந்து திரட்டிய வகைமை நேர்வுகளில் இத்தகைய உடைமை சிதறல் அமைவு தொடர்பான விவரங்களை சமர்ப்பித்துள்ளார் தெளிவாக புரியும் முறையில் இவரது தகவல்கள் கீழே உள்ள பட்டியலில் தொகுக்கப்படுகின்றன இந்த பட்டியலையும் படமாக இணைக்கிறோம் காணொலியை நிறுத்தி பார்த்து கொள்ளவும் இந்த சிறிய மற்றும் சிதறிய சிறு நிலங்கள் நமது இந்த தேசிய தொழில் நிலைமை குறித்து ஆர்வத்தை உருவாக்க காரணமாகிவிட்டன இந்த உணர்ச்சி மிக்க சூழலை ஒப்பீட்டு புள்ளி விவரங்கள் மேலும் கிளறச் செய்துள்ளன இந்திய பொருளாதார வாழ்க்கை குறித்த முக்கியமான ஆனால் துயர் தோய்ந்த இரு உண்மைகளாவன ஒன்று இந்தியா பேரளவில் ஒரு மாபெரும் வேளாண்மை நாடு இரண்டு இதன் வேளாண்மை உற்பத்தி திறன் மிக மிக குறைந்தபட்சமானது என்பனவாகும் மீண்டும் இங்கே ஒரு பட்டியல் தரப்பட்டுள்ளது இதை படமாக இணைக்கிறோம் காணொலியை நிறுத்தி பார்த்துக்கொள்ளவும் இந்த இரு உண்மைகளும் மிகவும் துயரம் தருபவையாக அமைந்துள்ளதாய் ஒவ்வொரு நில உற்பத்தி திறன் குறைவதற்கான காரணத்தை மக்களிடையே வினவ வைத்துள்ளது எனவே நிலம் மேலும் சிதறண்டு துண்டு துண்டாக போகாதபடி பார்த்து கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டியதாயிற்று நிலத்தை பெரிதாக்கவும் நிலச்சிதறல்கள் இன்றி ஒன்று சேர்க்கவும் எடுக்கும் முயற்சியால் அதன் உடன் விளைவாக உயர் உற்பத்தி திறனும் உருவாகும் எதிர்பார்க்கப்பட்டது நண்பர்களே இதோடு இந்தியாவில் சிறுநில உடைமைகளும் அவற்றுக்கான தீர்வுகளும் பதிவு ஒன்று நிறைவடைந்தது இந்த பதிவை நமக்கு வழங்கியவர் டாக்டர் ரேணுகாதேவி புதுச்சேரி தொடர்ந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துக்களும் பேச்சுக்களும் அடங்கிய நூல் தொகுதிகளின் வாசிப்புகளை கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ் வாழ்க